தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார் வேளச்சேரி பிரதான சாலையிலிருந்து. பிரவீன், வேளச்சேரியை பொறுத்த வரைக்குமே நமக்கு தெரியும் மழை பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, பெயரிலேயே ஏரியை வைத்திருக்கக்கூடிய பகுதி வேளச்சேரியில. இதற்கு முன்னாடி 2015 அதற்கு அடுத்தடுத்த புயல் காலகட்டங்களில் மழை காலகட்டங்களில் எது போன்ற பாதிப்புகள் இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த வகையில இன்றைக்கு வேளச்சேரி பிரதான சாலையில என்ன நிலை, மழை பாதிப்பு என்ன? திலகவதி, நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி வேளச்சேரி ஃபைபர்லாங் சாலை என கூறப்படக்கூடிய ஒரு பகுதி. இங்கு இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்கை ஒட்டிய ஒரு பகுதியில் பார்த்தோம் என்றால், தனியார் கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்டிருந்த கிட்டத்தட்ட 40 முதல் 50 அடி வரைக்கும் அந்த பள்ளம் தோண்டப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. அந்த பள்ளத்தை ஒட்டிய சாலையும் மண்ணரிப்பால் உள்ளே இழுக்கப்பட்டுள்ள சூழலில் இங்கு இந்த பெட்ரோல் பங்கை ஒட்டி அமைக்கப்பட்டிருந்த கண்டெய்னர்ஸ் வச்சு கேபின்ஸ் அமைப்பாங்க. மேனேஜர்ஸ் அந்த மாதிரி ஆட்களுக்கு தனித்தனியா கேபின்ஸ் டெம்பரவரியா அமைப்பாங்க. அப்படி அமைக்கப்பட்டிருந்த ஒரு கேபினும் பெட்ரோல் பங்கை ஒட்டி இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் அருகே அமைந்திருக்கிறவங்களும் அந்த ரெண்டு ஏரியாவில் டோட்டலா நம்ம ஒளிப்பதிவர் தீபன் காட்டிட்டு இருக்கிற காட்சிகளை பார்ப்போம். அந்த ஒரு பேருந்து நிலையம் ஒன்று சரிஞ்சிருக்கு, அதை ஒட்டி இருக்கக்கூடிய சாலை மற்றும் இந்த பெட்ரோல் பங்கை ஒட்டி இருந்த அந்த கேபின் அமைக்கப்பட்டிருந்த இடங்கள், இந்த ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த 45 அடி அந்த பள்ளம் தோண்டப்பட்டிருந்த, அதாவது எக்ஸ்கவேஷன் பண்ணி அங்க ஒரு பேஸ்மெண்ட் ஒர்க்குக்காக தனியார் சார்பில் ஒரு பள்ளம் தோண்டியிருக்காங்க. மழை அதிகமாக பெய்ஞ்சதன் காரணமாக பார்த்தோம்னா சாலையிலும் அரிப்பு ஏற்பட்டு அந்த பெட்ரோல் பங்கை ஒட்டியிருந்த கேபின் மற்றும் அந்த பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு இடங்களுமே இப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக உள்ள மூழ்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஒருவர் தப்பி வெளியே வந்துவிட்ட சூழலில் உள்ளே இருவர் வரை அதிகாரப்பூர்வமாக இருக்கலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் கேட்டபோது பார்த்தோம் என்றால் 5 பேர் வரை இருக்கலாம் என்கின்ற ஒரு அச்சத்தை தெரிவித்திருக்கின்றனர் மீட்புப் படையினர். நான் இப்போ சற்று முன்பு வரை பார்த்தோம் என்றால் அங்கு நேரடியாக இந்த படகுகள் மூலம், அதாவது பலூன் மாதிரி இருக்க இந்த படகுகள் வச்சு அங்க மீட்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஒருவர் மீண்டு வெளியே வந்துவிட்ட சூழலில் அவர் வெளியே வந்தவர் கூறியது பார்த்தோம் என்றால் ஒருவர் உள்ளே இருக்கிறார் என அவர் அழுத்தமாக கூறியிருக்கிறார். ஆனால் பேருந்து நிலையத்தை ஒட்டி இருந்தவர்களோ அல்லது அந்த ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருந்த பெட்ரோல் பங்கை ஒட்டியிருந்த கேபினுக்குள் வேறு யாரும் இருந்தனர்களா என்றது அதிகாரப்பூர்வமாக இங்கிருக்கக்கூடிய மீட்பு படையினருக்கும் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் நாம் தற்போது இங்கு களத்தில் விசாரித்தவரை 2 பேருக்கு மேலாக 5 பேர் வரை இருக்கலாம் என்ற ஒரு அச்சத்தை தெரிவித்திருக்கின்றனர். மேலிருந்து கயிறுகள் மூலம் தேடிக்கொண்டிருந்த மீட்பு படையினர் தற்போது நேரடியாக அந்த பள்ளத்திற்குள் இறங்கி, அதாவது ஸ்விம் சூட் மாதிரி டிரெஸ்ஸுகளை போட்டு ஃபுல்லா உள்ள இறங்கி உள்ள யார் இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு அடுத்த கட்ட பணிகளில் இறங்க போறாங்க. திலகவதி, மக்கள் கூறியதை பார்த்தோம் என்றால் மேலும் 5 பேர் வரை இருக்கலாம் என்கின்ற ஒரு அச்சம் இங்கு நிலவுகிறது. திலகவதி, இதுல 2 கேள்விகள் பிரவீன். அங்க இன்னும் மக்கள் இருக்கிறார்கள், சிக்கி இருக்கிறார்கள் அப்படின்ற அச்சம் ஒரு புறம் இருக்கிறது, ஆனா அவங்கள மீட்கறதுக்காக மீட்பு படையினர் அங்க இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கிறது. சிக்கி இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேராக இருந்தாலும் அவங்களும் மீட்கப்பட்டு விடுவார்கள் அப்படின்ற ஒரு தைரியத்தை இது கொடுக்குது. அங்க இருக்கக்கூடிய மற்ற மக்களின் நிலை என்ன? இது போன்று வேறு யாரேனும் சிக்கி இருக்கிறார்களா, இல்ல பெரும்பாலான மக்கள் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்களா? அங்கிருந்து சென்றவர்கள் எங்க தங்கி இருக்கிறாங்க? இங்க முகாம்கள் ஏதேனும் அமைக்கப்பட்டிருக்கு அரசு சார்பாக, என்ன விவரம்? திலகவதி, இந்த பகுதியை பார்த்தோம் என்றால் குடியிருப்பு பகுதிகளில் நீங்க சொன்னது மாதிரி முகாம்கள் அமைச்சு தங்க வைக்கிறவங்க வந்து இந்த குடியிருப்பு பகுதிகளா இருக்கக்கூடிய ஒரு இடங்கள்ல. ஆனா நாம இப்ப பாத்துட்டு சாலையோரம் ஒட்டிய இந்த பெட்ரோல் பங்கை ஒட்டி இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை ஒட்டியுள்ள பகுதி, இங்கு அந்த ஊழியர் ஒருவர் உள்ளே இருக்கலாம் என கூறப்படக்கூடிய சூழலில் அவர் உறவினர்கள் சிலர் மட்டும் இங்க குவிந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவசர தேவைக்காக வரக்கூடிய வாகனங்கள் மட்டுமே இந்த வழியாக, அதாவது இந்த ஃபைபர்லாங் ரோடு வழியாக அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் மண் சரிவு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு, அதாவது சாலை அரிப்பு ஏற்பட்டு உள்ளே மேலும் திடீர் பள்ளங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குமே என்ற அச்சம் காரணமாக ஃபைபர்லாங் சாலையில் 2 புறங்களிலுமே தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் அத்தியாவசிய தேவைகளுக்கு வருபவர்களை தவிர வேறு யாரையும் அனுமதிக்காமல் இருக்கின்றனர். இங்கு அந்த உள்ளே இருக்கலாம் என அஞ்சப்படக்கூடியவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க இங்க மீட்பு படையினர் விரைவில் மீட்டுக் கொடுப்பார் என்ற அந்த ஒரு கவலையுடன் இங்கு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகிறது. திலகவதி, பிரவீன், இதுல மீட்பு பணியில என்ன சவால் இருக்கிறது? ஏன்னா தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது, அது நமக்கு தெரியும். மழை இடைவிடாது கொட்டி கொண்டிருக்கிற நிலையில சற்று மழை ஓய்ந்தாலாவது மீட்பு பணியில இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மழை தொடர்வது மீட்பு படையினருக்கு ஒரு சவாலாக விளங்குகிறதா?
முன்னரே கூறியிருந்த போல இரவு வரை மழை தொடரும் என்கின்ற ஒரு தகவல் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் பார்த்தோம் என்றால் திடீரென கனமழை பெய்கிறது, அதிக காற்றுடன் கனமழை பெய்கிறது. மீட்பு படையினர் நான் முன்பே கூறியிருந்தது போல நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இதே போன்று படகில் இவ்வளவு நேரம் அங்கு மீட்பு படையினர் அந்த உள்ளே இருக்கக்கூடியவர்களை அந்த கேபின்குள்ள இருக்கிறவங்களை கயிறு போட்டு தட்டுப்பட்டுச்சுன்னா அவங்களை மேலே இழுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் தேடிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு அந்த ஒரு ஒரு படையினர் வெளியில வந்துட்டாங்க. அடுத்த ஒரு செட் ஆஃப் பேச்சஸ் இப்ப மறுபடியும் உள்ள போறாங்க. நம்ம அந்த ஃபுல்லா பார்க்கக்கூடிய இடம் அந்த அந்த ரைட் கார்னர்ல, இப்ப நம்ம கேமரால பாத்துட்டு இருக்கிற ரைட் கார்னர் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய, அதாவது அந்த மேற்கூரை விழுந்து இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து இப்ப படகு போயிட்டு இருக்கக்கூடிய இடம் மிடிலா இருக்கு. அது போக பெட்ரோல் பங்குக்கு உண்டான அந்த இடம், இந்த ஃபுல்லா இந்த ஒட்டுமொத்த இடமுமே இப்ப ஒரு சாலையின் அரிப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டதா இருக்கு. மழை தொடர தொடர அதிக அளவில் பெய்ய பெய்ய இங்கு தண்ணீர் தேங்குவதும் அதிகமாகும் அதிகமாகும் சூழலில் ஆழம் என்பதும் அதிகரிக்கும். அதாவது ஏற்கனவே 45 மீட்டர்னு சொன்னாங்க, அது இன்னும் ஏற்கனவே தண்ணியின் அளவு மேலே அதிகரிக்கும் போது அந்த ஆழத்தின் அளவும் அதிகரிக்கக்கூடும். எனவே அந்த மீட்பு படையினருக்கும் உள்ளே இறங்கி அந்த சிக்கியிருப்பவர்களை மீட்பதற்கு ஒரு கடும் சவால் விளங்கும் என்றே கூறப்படுகிறது. இருப்பினும் நேரடியாக அந்த பள்ளத்திற்குள்ளே இறங்கி தேடும் அளவிற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் ஈடுபட போவதாக மீட்பு படையினர் தரப்பில் கூறியிருக்கிறார்கள். திலகவதி, சிக்கியிருப்பவர்கள் விரைந்து மீட்கப்பட வேண்டும் அப்படின்றதா நம்மளுடைய வேண்டுதலாகவும் இருக்கிறது. மீட்பு படையினர் விரைந்து அவர்களை மீட்பார்கள் என்றே நாம் நம்பலாம். பிரவீன், உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை.